ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதாவது வந்து இப்போ அந்த அஜித் படத்தோட வலிமை திரைப்படம் வந்து மிக விரைவில் வந்து வெளியாக போகிறது. ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியாக போகிறது. ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து வந்து கொண்டே இருக்கும். ஸோ வந்து டைமும் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஸோ மோஷன் போஸ்டர், ஃபஸ்ட் லுக், டீசர், ட்ரைலர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ வந்து வலிமை திரைப்படத்துக்கு தல ரசிகர்கள் மத்தியில் வந்து எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து பெற்று வருகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தல ரசிகர்களை தாண்டி வந்து தமிழ் சினிமா வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஏன்னா வந்து கடைசியாக ரிலீஸ் ஆன மாஸ்டர் திரைப்படம் தான் வந்து திரையரங்குகளில் வந்து எல்லாரும் வந்து பார்க்குற அளவுக்கு வந்து பயங்கரமான கூட்டம், மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. மீது அதுக்கு பிறகு வந்து எல்லா படமும் வந்து நல்லா இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு வரவேற்பு பெறலை. ஸோ வலிமை திரைப்படம் தான் இதுக்கு வந்து பேக்கப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வலிமை திரைப்படத்தில் இன்டர்வல் சீன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து மென்ஷன் ஆகி இருக்கிறது. ஸோ ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கிறது. ஸோ நிறைய ஆர்டிக்கலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா வந்து, ஸோ வந்து பாதி படம் வந்து நம்ம தலையை வந்து வேறு மாதிரி பார்ப்போம், ஸோ பாதி படம் வந்து வேறு மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாதி படம் வந்து தல ரசிகர்களுக்கு அப்படி சும்மா செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு பாதி படம் வந்து குடும்ப ஃபேன்ஸுக்கு வந்து, குடும்ப ரசிகர்களுக்கு வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் வந்து வலிமை திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சூப்பரான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்டர்வல் சீன் வந்து கம்ப்ளீட் ரஃபாக வந்து ஃபுல் ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்டர்வல் சீனில் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து ரெண்டு பேர் தவிர வந்து அந்த ஒரு இன்டர்வியூ சீன் வந்து யாருமே மேட்சராக காமிக்க மாட்டாங்களாம். ஸோ இந்த பெருசாக எந்த அளவுக்கு டைலாக்லாம் இல்லையா. பட் ஆனால் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ சீன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு யூனிக்கான இன்டர்வியூ சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. ஸோ இன்டர்வியூ சீன் மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் சீன், கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து நேர்கொண்ட பார்வையில் வந்து அந்தளவுக்கு வந்து இன்டர்வியூ சீன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு இன்டர்வியூ சீன் தான் வந்து வேறு லெவல் ஒரு மாஸ் வச்சுருப்பாங்க தலாஜித்துக்கு. ஸோ அதை விட வந்து பயங்கரமாக வந்து இந்த ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஒரு சீனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேலே நியூஸ் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை கை.